பெண்குள்ளே நான் உழைந்து விட்டேன். இனி எதுவோ படுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன். இனி எதுவோ படுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்தாலின் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தாலின் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானா, பாவத்தை வேண்டு விட்டா. இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானா, பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன். இனி எதுவோ படுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன். இனி எதுவோ படுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மட்டும் உறவினை எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உறவினை எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன். இனி எதுவோ படுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன். இனி எதுவோ படுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவரை ஒளியோ மீட்டுமரா, யாருக்கு யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன். இனி எதுவோ படுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன். இனி எதுவோ படுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னே சரே, தாழ்த்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னே சரே. ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. என்னை ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. ரத்த கூட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கூட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன். தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் ஆராது ஊற்றிருப்பே, மலைகள் குன்றுகள் விலகினாலும் ஆராது ஊற்றிருப்பே. அனாதி ஸ்நேகத்தால் இழுத்துக்கொண்டே, அனைத்து சேர்த்து கொண்டே. என்னை அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே, அனைத்து சேர்த்து கொண்டே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன். இனி எதுவோ மறுகாது, எந்த தேங்கும் தேடாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் உழைந்து விட்டேன். இனி எதுவோ மறுகாது, எந்த தேங்கும் தேடாது. 147வது சங்கீதம் 5வது வசனம். நம்முடைய ஆண்டவர்
பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆமென். எல்லாரும் எடுத்தீங்களா? இங்க மேல வந்து பாருங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆமென். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். எவ்வளவு பெரியவர்? அன்றைக்கு பெரியவர் என்று கருதப்பட்டவங்க எல்லாரும் விட பெரியவர். அன்றைக்கு பெருசாக கருதப்பட்டது சாலமோன். ஆமென். ஏன்னா சாலமோனை போல உடுத்தினவங்க கிடையாது, சாலமோனை போல வாழ்ந்தவங்க கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். எவ்வளவு பெரியவர்? சாலமோனிலும் பெரியவர். அல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் அன்றைக்கு பெரிதாக கருதப்பட்டது தேவனுடைய ஆலயம். அந்த எருசலேமில் இருந்த தேவனுடைய ஆலயம். ஆமென். அந்த ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிலும், தேவாலயத்தை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, ஆமென். அது ஒரு வரலாற்று சின்னமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர். அன்றைக்கு அடையாளமாக இருந்தவர் யோனா. என்ன அடையாளம்? மூணு நாள் மீனின் வயிற்றில் போய் மூணு நாள் இரவும் பகலும் இருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. ஆமென். நம்முடைய ஆண்டவர் யோனாவிலும் பெரியவர். அவர் பூமிக்குள்ளே மூன்று நாள் இருந்தார். அதுக்கு பிறகு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் பெரியவர். இன்றைக்கும் மக்களுடைய இருதயங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், ரட்சித்துக் கொண்டிருக்கிறார், மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். வீணாய் நீ கவலைப்பட வேண்டாம். நீ நினைக்காத பெரிய காரியங்களை உனக்கு செய்ய போறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது 145 சங்கீதம் 3 வசனம். அதேதான், அதே வசனம். அந்த 145 3 சொல்லுது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து, அவருடைய மகத்துவம் ஆராய், பெரியவர், மிகவும் புகழப்படத்தக்கவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அடுத்தது 1 சாமுவேல் 2:2. 1 சாமுவேல் 2:2. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. ஆமென். எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. பரிசுத்தர் அவர். அதனால நம்மளையும் பார்த்து சொல்றார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்றார். நம்முடைய கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. அல்லேலூயா. பரிசுத்த தெய்வம் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அங்கே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அந்த தேவனையே நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்றைக்கு இந்த ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் செய்கிறார் என்பதைத்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2:8. 1 சாமுவேல் 2:8. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் பெரியவர். அவர் என்ன பண்றாரா? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்போதுமே அவர் பெரியவராக இருக்கிறாரு. அதனால நானும் பெரியவன் நீ சொன்னீங்கன்னா உன்னை பற்றி அவர் கவலையப்பட மாட்டார். நான் பெரியவன், நான் என்னாலே எல்லாத்தையும் செய்ய முடியும்னா விட்டுருவார் உன்னை. என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி எளியவனாக இருக்கிறான் பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை, சிறியவன் எளியவனாக இருக்கிறவனை தான் தூக்குறாரு. நீங்களும் நானும் எப்படி இருந்தோம்? சிறியவர்களும் எளியவர்களுமா இருந்தோம்? நான் அப்படி தான் இருந்தேன். இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆமென்.
நீங்கள என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கல. என் நண்பர்கள் என்ன பார்த்தாங்களா, ஐயோ வில்லியம் ஜானா இப்படி பிரசங்கம் பண்றான்னு வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருந்தேன் அவங்களோட. ஆனா அந்த இடத்துல இருந்து கர்த்தர் பயங்கரமான குழியிலிருந்து என்ன பண்ணாரு, தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. சிறியவனா எளியவனா இருந்தேன், கர்த்தரை நோக்கி பார்த்தேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அந்த 40வது சங்கீதம் அப்படிதான் சொல்லுது, பயங்கரமான குழியிலும் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார். ஆமென். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அப்புறம் என் வாயில என்ன பண்ணாராம், புது பாடலை கொடுத்தார், புது பாட்டு கொடுத்தார், புது பாட்டை கொடுத்தார், என் வாயில கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்படி ஒண்ணுமில்லாத என்ன கர்த்தர் இவ்வளோ தூரம் தூக்கி என்னை நிறுத்தி இருக்கிறார். என்ன மாத்திரம் இல்லை, உங்க எல்லாருடைய அனுபவம் அதுதான். நீங்க எல்லாம் எந்த நிலைமையில இருந்தீங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டதுனால பயங்கரமான குழியிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, தூக்கி எடுத்தார். ஆமென். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளங்களா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சங்கீதம் 72:12, சங்கீதம் 72:12 படிங்க. 72:12, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆமென். கூப்பிடுகிற எளியவன் உதவியற்ற சிறிய சிறுமையானவன் அவனை கர்த்தர் விடுவிப்பார். எளியவன், யாருமே உனக்கு உதவி செய்ய முடியாம இருக்கிறியா, எளியவன் நீ சொல்லிட்டு இருக்கிறியா, நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டினா ஆமென், உன்னை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நீங்க சகோதரி சாட்சி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். அதுதாங்க பதில். உன் நெருக்கத்தின் பாதையில போறீங்களா, இக்கட்டின் பாதையில போறீங்களா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. கூப்பிட்டினா கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 145 சங்கீதம் 14 வசனம், 145 சங்கீதம் 14 வசனத்தை படிங்க. விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. விழுகிறது விழுக விட மாட்டார், விழுகிறவர்களை தாங்குகிறார். அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்போதும் தூக்கி விடுகிறவர், அமிழ்த்தி போடுகிறவர் அல்ல. பிசாஸ் தான் உன்னை அமிழ்த்தி ஒண்ணும் இல்லாம போனோம்னு பார்ப்பான், கர்த்தர் தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனம் 145:18, 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அப்ப பாருங்க, கூப்பிடுற யாருக்கும் சொல்லிட்டு திருப்பி சொல்றார் உண்மையா கூப்பிடணும்னு. அப்படின்னா பொய்யா கூட கூப்பிடலாம், பொய்யா கூட கூப்பிடலாம். பொய்யா கூப்பிடுறவங்க இருக்கிறாங்க, உண்மையா கூப்பிடுறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் யாருக்கு சமீபமா இருக்கிறாரு, உண்மையா, உண்மையாய் தம்மை நோக்கி. அப்ப பொய்யா எப்படி கூப்பிடுறது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை தேடுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ என்னவா இருக்கான், தூரமா இருக்கான். அப்ப அவங்க உண்மையா கூப்பிடல, இருதயம் எங்கேயோ இருக்குது, வாய் மத்தனை கூப்பிட்டு இருக்குது, அது பொய்யான கூப்பிடுதல். அப்படிப்பட்ட கூப்பிடுதலுக்கு கர்த்தர் அது கேட்க மாட்டார். ஆனா உண்மையாய் உன் இருதயமும் உன் வார்த்தைகளும் சேர்ந்து ஒன்றாய் இணைந்த நிலைமையில நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பட்சத்தில் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு, சமீபமாய் இருப்பார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், நீ எப்படி கூப்பிடுற பாரு, கர்த்தர் உனக்கு தூரமா இருக்கிறாரா, நீ கர்த்தருக்கு தூரமா இருக்கிற,
என்ன வாயில மாத்திரதான் சொல்ற, இருதயம் தூரமா இருக்கு. இருதயத்துல அதாவது ஒரு வசனம் இருக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபம். 34 சங்கீதத்துல 34 சங்கீதம் 18 வசனம் நினைக்கிறேன், 34 சங்கீதம் 18 வசனத்துல நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய். ஆமா, இருதயம் நொறுங்குண்ட நிலைமையில ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீனா கர்த்தர் உனக்கு சமீபமா வருவார். அல்லேலூயா. சமீபமா வந்தார்னா உன்னை பார்த்துட்டு சும்மா போக மாட்டார், உன் தேவையை சந்திப்பார், உன் குறையை நிறைவாக்குவார், உனக்கு வேண்டிய அற்புதத்தை அவர் செய்வார். ஆகவே உண்மையாய் கூப்பிடு, நொறுங்குண்ட இருதயத்தோட அவர் நோக்கிப்பார், நிச்சயமா அவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். அடுத்தது 145:19 சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமா, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவருக்கு பயந்தவங்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே அவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு அதாவது அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவளுக்கு பயந்தவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். நீ ஆண்டவருக்கு பயந்து நீ நடந்தினா உன் விருப்பம் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு பயந்தவருக்கு அவங்களுடைய விருப்பம் ஆண்டவருடைய விருப்பம் ரெண்டும் சிங்க்ரனைஸ் ஆகும், ஒன்னாகும், வித்தியாசமா இருக்காது. நீ கர்த்தருக்கு பயந்த ஒரு நபரா இருப்பினா உன்னுடைய விருப்பமும் ஆண்டவருடைய விருப்பமும் இணைந்து வரும், வித்தியாசமா இருக்காது. நீ ஆண்டவருக்கு பயப்படாத இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய விருப்பமும் ஆண்டவருடைய விருப்பமும் வித்தியாசமா இருக்கும். உன்னுடைய விருப்பம் மொத்தம் சுயமா இருக்கும், உன்னுடைய விருப்பம் மொத்தம் உலகமா இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் மொத்தம் மற்றவங்களுக்காக சேவை மனப்பான்மையா ஆவிக்குரியதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விருப்பத்தை ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சமீபத்தில் இந்த சால்வேஷன் டிவியில் அந்த பாஸ்டர் சாட்சி கொடுத்துட்டு இருந்ததை பார்த்தேன். பாஸ்டர் ஜேம்ஸ் அவர் சாட்சி கொடுத்துட்டு இருந்தார். அவர் தன்னுடைய பழைய அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறார். அவர் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிற சமயத்தில், அதுக்கு முன்னாடிலாம் அவர் ரட்சிக்கப்படல. அவர் ரட்சிக்கப்படாம அவர் இஷ்டம் போல வாழ்ந்தார். ரொம்ப கோபக்காரன், ரொம்ப ட்ரபிள்ஸம், எங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சண்டை இருந்தாலும் அவர் தான் முன்னாடி நிப்பாராம், அவர் கேங்கோட. ஆகவே இப்படித்தான் அவர் அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களாம். ஆனா 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் அவர் மண்டியம், ஒண்ணுமே ஏறலையாம், ஒண்ணுமே ஏறல, படிப்பு மண்டு. ஆகவே அவர் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆமென். 10ஆம் வகுப்பு அப்பெல்லாம் 10ஆம் வகுப்பு கவர்மெண்ட் எக்ஸாம், இப்போ அப்படித்தானே, 10ஆம் வகுப்பு கவர்மெண்ட் எக்ஸாம். அப்போ அவர் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாராம். ஆனால் இவர் மண்டா இருக்கிறதுனால அவர் கரஸ்பாண்டன்ட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு சொன்னாராம், இவன் படிக்க மாட்டான், எங்கள் ஸ்கூல் ரிசல்ட் போயிடும், அதனால இவங்க என்ன பண்ணுங்க, டிசி வாங்கி எடுத்துட்டு போயிடுங்க, டிசி வாங்கி எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னாங்களாம். அப்போ அவங்க அப்பா கெஞ்சிறாராம், இல்லை எப்படியாவது அப்படின்னு, இல்லை 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 எங்கள் ஸ்கூல் ரிசல்ட் போயிடும், என்னை எடுத்துகிட்டு போயிடுங்கன்றாங்களாம். அவங்க கிளாஸ் டீச்சர் அங்கே நிற்கிறாங்களாம், அவங்க சோஷியல் டீச்சராம், அவங்களும் பக்கத்தில் நிற்கிறாங்களாம். ஐயோ, இவனால் இவன் ரிஸ்க் எடுக்க முடியாது, இவன் வந்து படிக்க மாட்டான், இவன் ஃபெயில் ஆகிடுவான் அப்படின்னாங்களாம். அப்போ இவர் கேட்டாராம், இவர் அப்பா பையன் நிற்கிறாங்க கரஸ்பாண்டன் கிட்ட. அப்போ இவர் சொன்னாராம், சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னாராம். அப்போ கரஸ்பாண்டன் சொன்னாராம்,
ஒரே ஒரு சான்ஸ் தான் பாருது. டென்த்ல என்னதான் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அதனால உனக்கு எங்க ரிசல்ட் போயிடும், எங்க ஸ்கூல் சென்டம் எடுக்குது, அதனால ரிசல்ட் போயிடும், அதனால எடுத்துட்டு போயிடுங்க. அப்புறம் எப்படியோ கெஞ்சி கெஞ்சி இந்த சோஷியல் டீச்சர் கிளாஸ் டீச்சர் சொன்னாங்களாம், சார் ரிஸ்க் எடுக்காதீங்க, எதில் பாஸ் பண்ணாலும் இவன் சோஷியலில் பாஸ் பண்ண மாட்டான், சோஷியல் சயின்ஸில் என்ன பண்ண மாட்டான், பாஸ் பண்ண மாட்டான், எனக்கு நல்லா தெரியும் சோஷியல் சயின்ஸில் பாஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னார். இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் டென்த் படிக்கும்போது. ஆகவே என்ன நடந்தது கடைசியில், அவங்க ஒரு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. கிளாஸ் டீச்சரு எனக்கு தெரியாது பாண்டு போயிட்டாங்க, எதில் பாஸ் ஆனாலும் சோஷியல் சயின்ஸில் என்ன பண்ண மாட்டான், பாஸ் பண்ண மாட்டான், சோஷியல் சயின்ஸோ சோஷியல் ஸ்டடீஸோ அதில் பாஸ் பண்ண மாட்டான்ட்டான். அப்புறம் இவர் போய் வீட்டில் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் இது வரைக்கும் மக்கு தான், ஆனாலும் இது ஒரு சவாலாக எனக்கு ஞானம் தாங்க, நான் எப்படியாவது இந்த டென்த்தில் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும்னு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி படித்தாராம், பரீட்சை எழுதினாராம். ரிசல்ட் பேப்பரில் வருமா, ரிசல்ட் பேப்பரில் வந்துச்சான் பாஸ் ஆன். பாஸ் ஆன உடனே அப்புறமா ஸ்கூலுக்கு வராராம். ஸ்கூலுக்கு வர்ற சமயத்தில் இவங்க ஸ்கூலில் வந்து இவங்களுக்கு மார்க்கே இவருக்கு பேப்பரில் ரிசல்ட் தான் தெரியும். ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்களாம், மார்க்கெல்லாம் கூட பார்த்துருவாங்களாம், மார்க்கை கூட பார்த்துருவாங்களாம். அதனால இவர் ஸ்கூலில் வந்து பாஸ் ஆனதை சந்தோஷமாக சொல்கிறதுக்கு வரும்போது அந்த சோஷியல் டீச்சர் வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். என்ன தெரியுமா, சோஷியல் சயின்ஸில் 93 மார்க் வாங்கிட்டாரான். அல்லேலூயா. சோஷியல் சயின்ஸ் எந்த டீச்சர் சொன்னாங்களோ நீ ஒன்றுத்துக்கும் தேர மாட்டேன்னு சொன்னாங்களோ அதில் 93 மார்க் வாங்கிட்டாரோம். அந்த டீச்சர் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களோ கர்த்தர் அதாவது ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. எவ்வளவு மண்டாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நடந்தோன்னா கர்த்தர் ஞானத்தை தருவார். படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்லா பாருங்கள், நீ கர்த்தருக்கு பயந்து நட, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தினா நிச்சயமாக கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் கிருபையும் தருவார். டென்த்தே படிக்க முடியாதுன்னு சொல்கிற அந்த பாஸ்டர் இன்ஜினியர்லாம் படித்து இன்னைக்கு ஒரு டிவி சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் கொடுத்துற ஞானம் கர்த்தருக்கு பயப்படுறதுனால வருது. அவருக்கு மாத்திரம் இல்லை, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்தோம்னா கர்த்தர் நம்மளே என்ன பண்ணுவார், அப்படித்தான் ஆசீர்வாதத்தை நடத்துவார். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இப்ப 146 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 146 சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 146 சங்கீதம், 146 சங்கீதத்துல 7 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் ஒன்னொன்னா வார்த்தை வாசிங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஒடுக்கப்பட்டிருக்கிறியா, கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். எல்லாராலும் ஒடுக்கப்பட்டிருக்கியா, நியாயம் செய்வார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பார். ஆமென். கொடுக்கிறார், கொடுப்பார்ல, என்ன பண்றாரு, என்ன என்ன காலத்துல இருக்கு, என்ன டென்ஸ்ல இருக்கு, நிகழ்காலம், அதாவது நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். உன்னை பசியாவே இருக்க விட மாட்டாரு. ஆமென். ஆகாரம் கொடுப்பார், பட்டினி போடவே மாட்டார். அப்புறம் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆமென். விடுதலையாக்குகிறார். எல்லா கட்டில இருந்து இந்த டிவி சீரியல் பார்க்கிற கட்டில இருந்து வெளியே வரணும். அது ஒரு பெரிய வேண்டாத கட்டு. சாயந்தரம் ஆனால் எல்லாரும் அதே இதில் உட்கார்ந்துருப்பாங்க. பசங்களை கூட பார்க்கறது இல்லை, பசங்களை கூட பார்க்கறது இல்லை. ஒரு பொண்ணு ஒரு நாள் அதே ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணு சொல்கிறார், எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் மேலே என்ன கவலை, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே என்ன கவலை, அங்கே காலையிலானால் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே ஏதோ ஒன்று இருக்கிறத சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டியூஷன் காமிச்சிடுறாங்க. டியூஷன் கடிச்சு ராத்திரி நாங்கள் 8:30 தான் வரோம், அது வரைக்கும் இவங்க டிவி சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் 8:30 வந்தவுடனே சாப்பிட்டுட்டு இவங்க டயர்டாக தூங்கிடுறது. ஆகவே எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் மேலே கவலையே இல்லை, எங்கள் அம்மாவுக்கு குறிப்பாக என் மேலே அவங்களுக்கு டிவி தான் கவலை, டிவி சீரியல் பார்க்கறது தான் கவலை அப்படின்றாங்க. எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா. இன்றைக்கி பிள்ளைங்களோட பேசுங்க, பிள்ளைங்களோட நீங்கள் பழகுங்க,
பிள்ளைங்களோட நீங்க பிள்ளைங்க படிப்பு கூடியும் கவனிங்க. டிவி சீரியல் ஒரு கட்டு, அது ஒரு கட்டு. நானும் முன்னாடி இந்த கட்டில் இருந்தேன், இப்படி மாட்டிக்கிட்டேன். ஏன்னா அந்த சாயந்தரம் ஆனால் வேற எங்கே போனாலும் வீட்டுக்கு ஓடி வந்துடணும், எது அந்த சீரியல் பார்க்கணும், அந்த சீரியல். அப்புறம் என்ன நடந்தது, ஏன்னா அவன் நிறுத்துறது எப்படி தான் நிறுத்துறான், அடுத்து என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அப்படியே பார்க்குற மாதிரி நிறுத்துறான் இல்லையா. அதனால அது ஒரு கட்டு, அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. புரியுதா? எல்லாரும் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பேசுறதுக்கும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கும், பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்துறதுக்கும் இது பண்ணணும். ஆகவே அந்த கட்டிலிருந்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இந்த கட்டில இருந்து விடுதலை ஆகணும். அப்புறம் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி, மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆமா, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும், அவர் திக்கற்ற பிள்ளையையும், விதவையையும் ஆதரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன கைவிட்டாங்கன்னு நினைக்கலாம், ஒரு நாளும் கைவிட மாட்டார் கர்த்தர். திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். ஆமென். உங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.